சார், இதுல எந்த பொண்ணு வேணும்? செல்போனில் வந்த அழகிகள் போட்டோ, ஆசையோடு காத்திருந்த பேராசிரியர், கிளைமாக்ஸில் நடந்த ட்விஸ்ட், மீண்டும் அதிர வைத்த பொள்ளாச்சி. இணையதளத்தில் பயன்படுத்தும் லொகாண்டோ என்ற ஆப் மூலம் கால் கேர்ள்ஸ் பற்றிய விவரங்கள் கிடைப்பதாக கோவை பீளமேடு பகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவருக்கு அவரின் நண்பர்கள் மூலமாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக 43 வயதான அந்த பேராசிரியர் தனது செல்போன் மூலமாக லொகாண்டோ செயலியை டவுன்லோடு செய்துள்ளார். அதன் பிறகு அந்த செயலியை லாகின் செய்து கால் கேர்ள்ஸ் பற்றிய விவரங்களை தேடி உள்ளார். அப்போது அந்த செயலியில் சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அதில் கொடுக்கப்பட்டுள்ள ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். பேராசிரியர் பேசிய போது மறுமுனையில் பேசியவர்கள் தங்களிடம் கால் கேர்ள்ஸ் மட்டுமல்லாமல் கால் பாய்ஸ் கூட இருப்பதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களிடம் பேசி விவரங்களை பெற்றுக்கொண்ட பேராசிரியர் தனக்கு உடனடியாக ஒரு பெண் வேண்டும் என கேட்டுள்ளார். உடனே ஓகே சொன்னவர்கள் ஏராளமான இளம் பெண்களின் புகைப்படங்களை காண்பித்துள்ளனர். அதிலிருந்த ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி பேராசிரியர் தனக்கு இந்த பெண்தான் வேண்டும் என கேட்டுள்ளார். அப்போது எதிர்முனையில் பேசியவர்கள் தாங்கள் அனுப்பும் பெண்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும், அவர்களை மறுபடியும் பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸாக கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதற்கு சம்மதித்த பேராசிரியர் உடனே தான் தயார் என கூறி அவர்கள் கொடுத்த வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தியிருக்கிறார். அதன் பின்னர் நீங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு நீங்கள் கேட்ட பெண் வந்துவிடுவார் என தெரிவித்துவிட்டு போனை துண்டித்துள்ளனர். வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்திவிட்டு பேராசிரியர் ஆசையோடு காத்து கொண்டிருந்துள்ளார். ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு யாரும் வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த பேராசிரியர் மறுபடியும் அவர்களுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் போன் போகவில்லை. இதனால் மேலும் கடுப்பான பேராசிரியர் மறுபடியும் புதிதாக அழைத்துள்ளார். அந்த நம்பரில் பேசியவர்கள் மழுப்பலான சில காரணங்களை சொல்லி மறுபடியும் அவரை முதலிலிருந்து பணம் செலுத்தும்படி கூறியுள்ளனர். பேராசிரியரும் வேறு வழியின்றி மறுபடியும் பணம் செலுத்தியுள்ளார். ஆனால் இந்த முறையும் காத்திருந்த பேராசிரியருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியுள்ளது. இவ்வாறு சில முறை மட்டுமே முயன்று பார்த்த பேராசிரியர் இந்த செயலி மூலம் மட்டுமே சுமார் 700,000 மேல் இழந்துள்ளார். இதனை அடுத்து அதிர்ச்சியில் உறைந்த பேராசிரியர் இது குறித்து தனது நண்பர்களிடம் கூறியிருக்கிறார். ஆனால் அப்போது அவருக்கு ஆறுதல் கூறிய பேராசிரியரின் நண்பர்கள் உடனடியாக இந்த செயலி குறித்து புகார் கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என அறிவுரை வழங்கியுள்ளனர். அதன்படி பேராசிரியர் இது குறித்து கோவை சைபர் கிரைம் போலீஸில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய போலீசார் அவர் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் மோசடி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை தொடங்கினர். ஆனால் போலீசாருக்கு இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்த எந்தவித விவரமும் தெரியாமல் இருந்திருக்கிறது. அதன் பின்னர் வங்கி கணக்குகளுக்கான பண பரிவர்த்தனைகள், குற்றம் சாட்டப்பட்டவர்களின் மொபைல் எண்கள் உள்ளிட்டவைகள் குறித்து விசாரணை செய்துள்ளனர். விசாரணையின் முடிவில் கஸ்டமர்களுக்கு பெண்களை அனுப்புவதாக மோசடி செய்தவர்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் மற்றும் அவரின் நண்பர்கள் என மொத்தம் 9 பேர் என்பதை ஆதாரத்தோடு கண்டுபிடித்துள்ளனர். மேலும் இந்த கும்பல் தமிழ்நாட்டில் தங்கினால் பிரச்சனை என தெரிந்து மும்பை, பெங்களூரு, கோவா உள்ளிட்ட பல பகுதிகளில் தங்கி மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இதற்காக ஏராளமான சிம் கார்டுகள் வாங்கியிருப்பதும் புதிய வங்கி கணக்கு தொடங்கி பணம் பெற்று வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அந்த 9 பேரையும் பெங்களூருவில் வைத்து கைது செய்த போலீசார் அவர்களை நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். செல்போன் செயலி மூலம் பல ஆண்களுக்கு வலை விரித்து பணம் சம்பாதித்த மோசடி கும்பல் கைதாகிய சம்பவம் பொள்ளாச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.